ஓகே வணக்கம் நண்பர்களே, எல்லாம் சௌக்கியமாக்கீங்களா? இன்னைக்கு அகெயின் வந்து ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்ட்டூன்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய பார்ப்போம். இந்த கார்ட்டூன்ஸ்லாம் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து செம்ம காமெடியாக இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம மைண்டில் வந்து பயங்கரமாக உட்காந்துரும். அந்த மாதிரி சில கேரக்டர்ஸ், அதாவது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்பாலர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வந்து இதில் வந்து யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணலை. ஸோ வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிசம்பிளன்ஸாக அவங்க அப்படி இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து எனி ஃபேன்ஸ் ஆஃப் நம்ம சொல்ல போகிற பிளேயர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சாரி. இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல் லிஸ்ட்டு யார் 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 மாதிரி இருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து என்னோடய ஃபேவரட்டான ஆல் டைம் ஃபேவரட்டான கார்ட்டூன் ட்ராகன் பால் ஜிலேருந்து தான் ஒரு கேரக்டர். ட்ராகன் பால் ஜி வந்து நீங்கள் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருப்பீங்க ட்ராகன் பால் ஜிக்கு. எஸ்பெஷலி இந்த 90s கிட்ஸ்லாம் பயங்கரமான ட்ராகன் பால் ஜி ஃபேன்ஸு. பிக்கோலோ, கோகு, அது இதுன்னு போட்டு ஒரே ஆர்ட் ஒர்க் எல்லாமே சார்ட்லாம் பின்னாடி ஒட்டுவாங்க ஸ்கூலில். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ட்ராகன் பால் ஜியோட இமேஜஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து ட்ராகன் பால் ஜி ஃபேன்ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ட்ராகன் பால் ஜியில் பிக்கோலோன்னு ஒரு கேரக்டர் இருப்பார், ஞாபகம் இருக்கா? அவர் வந்து ரெண்டு ஆண்டனா வச்சுருக்கோம், அவர் மண்டையில் பச்சை கலரில் இருப்பார். அவர் மாதிரியே ஒரு ஃபுட்பாலர் இருக்காருங்க, யார் தெரியுமா? இமேஜ் பாருங்களேன். இவரோட பேர் வந்து எகிடியோ அரிவாலோ. எக்டியோ அரிவாலோன்ற ஒரு பிளேயர் இவர். ஸோ இவர் தான் வந்து பிக்கோலோ மாதிரியே வந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலர். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கார். மேலே ரெண்டு ஆண்டனா வச்சா மட்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னா அதே மாதிரி இருப்பார். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளின்ஸ்டோன் அப்படின்னு வந்து ஒரு சூப்பரான கார்ட்டூன் வரும். அவர் வந்து ஒரு செம்ம காமெடியாக ஒரு கார் வச்சுருப்பார். கீழே வந்து என்ஜின்லாம் இருக்காது, கீழே வந்து வெறும் காலில் வந்து கிட்டி கிட்டிக்கிட்டே ஓடுவாங்க. அவரும் அவரோட தம்பியும் ஏறி உட்காந்துட்டு ஸ்டேரிங் மட்டும் பிடிச்சிப்பாங்க. கீழே அப்படியே கேமரா கொண்டு போனீங்க அப்படின்னா காலை வச்சு ஓட்டிகிட்டே போவாங்க, அதுதான் அவங்க காரு. ஸோ வந்து அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அந்த ட்ரெட் அப்படின்ற கேரக்டர். ஸோ அந்த ட்ரெட் ஃப்ளின்ஸ்டோன் அப்படின்ற கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டியேகோ காஸ்டா. ஸோ வந்து ஸ்பானிஷ் பிளேயர் இவர். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் பெருசாக ரிசம்பிளன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் க்ளோசஸ்ட் கேரக்டர் டு ஃப்ளின்ஸ்டோன் அப்படின்னா வந்து டியேகோ காஸ்டாவை தான் நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து இவர் மாதிரி இருக்கக்கூடியது வந்து பிளேயர் கிடையாது, இவர் ஒரு மேனேஜர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்ட்டூன் கேரக்டர் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். கார்ட்டூன் கேரக்டர் யார் அப்படின்னா டாய் ஸ்டோரியில் வரக்கூடிய சிக்கன் மேன். சிக்கன் மேன் அப்படின்ற கேரக்டர் வந்து யார் மாதிரி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ் லிவர்பூல் மேனேஜர் ரஃபா பெனிடெஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இருப்பார், ஒரு ஆங்கிளில் அந்த சிக்கன் மேன் மாதிரி. ஓகே, அடுத்து வந்து நம்மளோட ஃபேவரட்டான அகெயின் ட்ராகன் பால்ஸிலேருந்து ஒரு கேரக்டர் தான் என்ன அப்படின்னா கோகு. கோகு வந்து ஆல் டைம் ஃபேவரட். அவர் வந்து யாருக்குமே அவரை பிடிக்காத ஆளே கிடையாது. அவர் மாதிரி யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆங்கிளில் இந்த ஒரு ஷாட் மாட்டியிருக்கு. அதில் வந்து சூப்பர் சயன் லெவல் கோகு, ஆனால் எப்படி முடியலாம் அப்படியே எல்லோ கலரில் அப்படி நட்டிக்கிட்டு நிற்கும்ல, அந்த மாதிரி வந்து யார் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரக்கிடிச். பார்சலோனா பிளேயர் ரக்கிடிச் தான் வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து அதே மாதிரி இருக்கிறதா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த கம்பேரிசனை பாருங்கள். ஓகே தான், ஒன்றும் அப்படியே இருக்காருன்னு தான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஓகே, க்ளோசஸ்ட்டு டு தட் கேரக்டர் அப்படின்னா ரக்கிடிச் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வருது கேரக்டர் யார், கார்ட்டூன் கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானி பிராவோ. ஜானி பிராவோட டான்ஸ் வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ். ஹுவா ஹுவா ஹு ஹு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பார். டான்ஸே ஆடத்தரலனாலும் பயங்கரமாக பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பீச்சில் போய் செம்மடி வாங்குவார்ல, அந்த ஜானி பிராவோ கேரக்டர் தான். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கோ ராய்ஸ். இவர் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து அதே மாதிரி இருக்கிறதா ஒரு இமேஜ் இருக்குது, அதை பாருங்கள். வாய் மட்டும் ஒரு சைடுக்காக சிரிப்பார் ஜானி பிராவோ, அதே மாதிரி மட்டும்தான் அந்த ஒரு பாகம் மட்டும்தான் அதே மாதிரி இருக்குது. மிச்சப்படி பெருசாக வந்து சிமிலாரிட்டி எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுதான் அகெயின் க்ளோசஸ்ட் கேரக்டர் டு ஜானி பிராவோ. ஓகே, அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுபாசா அப்படின்ற கார்ட்டூன் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? செம்மையாக உழுந்து வந்து நான் பார்த்துட்ருப்பேன். அந்த ஃபீல்டு வந்து முடியவே முடியாது, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஃபீல்டு வந்து கர்வ்டாகவே இருக்கும், ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. ரொம்ப நேரம் வந்து சிக்னல்லாம் பண்ணுவானுங்க, பேசுவானுங்க, ஆனால் டிஃபெண்டர் பால் எடுக்க மாட்டான். அந்த மாதிரிலாம் பயங்கரமான ஒரு கார்ட்டூன் அது. அது ஐ திங்க் இப்போ PS4 கூட ஒரு கேமாக அது ரிலீஸ் ஆச்சு, கேப்டன் சுபாசான்னு. அந்த கேப்டன் சுபாசாவில் ஒரு கேரக்டரான ரியோ இசிசாக்கி அப்படின்ற கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலர் யார், சிச்சாரிட்டோ. சிச்சாரிட்டோன்ற பிளேயர் தான் வந்து அதே மாதிரி இருக்குது. அண்ட் வந்து அவரோட ஹேர் கட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முடியலாம் விட்டுருக்கு, அப்படியே க்ளோஸாக வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பார். அண்ட் இமேஜ் ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ க்ளோசஸ்ட் கேரக்டர் டு கேப்டன் சுபாசா கேரக்டர் வந்து நம்ம பிளேயர் சிச்சாரிட்டோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து சூப்பர் மேன் அப்படின்ற கேரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர், எல்லாருக்குமே பிடிச்ச கேரக்டர் அது. அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலர் யார் அப்படின்னு பார்த்திங்க ஜெனட்டி.
கெனட்டின்ற ஃபுட்பாலர் தான் வந்து அப்படியே இருக்காரு அந்த சூப்பர்மேன் கேரக்டர்ல வர அந்த ஆளு மாதிரி. அடுத்து நம்ம பார்க்க போற கேரக்டர் வந்து கேப்டன் சுபாசா தான். அகைன் ஸ்டீவ் ஹியூகா அப்படின்ற ஒரு கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய பிளேயர். இந்த பிளேயரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, ரொனால்டோ தான். நான் ரொனால்டோவை பத்தி தான் பேசுறேன். ஸோ ரொனால்டோ ஒரு போஸ்ட்ல வந்து கேப் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி போஸ்டில் கேப்டன் சுபாஷால் இந்த கேரக்டரும் கேப் போட்டுட்டு இருக்கு. எக்ஸெப்ட் முடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ரொனால்டோக்கு, அதுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஞ்சா டர்ட்டில்ஸ் அப்படின்ற ஒரு கார்ட்டூன் வரும். இந்த நிஞ்சா டர்ட்டில்ஸில் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அந்த கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய பிளேயர் யார் அப்படின்னா இது எல்லாருக்குமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பிளேயரை பார்க்குறப்ப கூட சொல்லியிருப்பீங்க. எம்பாப்பே பற்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இது ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பீங்க வீட்லேயே, இவர் பேர் நம்மளோட கார்ட்டூன் கேரக்டர் மாதிரியே இருக்காரு அப்படின்னு. ஸோ மைக்கேல் ஆஞ்சலோ அப்படின்ற ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி தான் இருக்காரு எம்பாப்பே. அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் த கம்மி பேர் அப்படின்ற கார்ட்டூனில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அவரை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது, அதனால நான் எழுதி வச்சிருக்கேன். டியூக் சிக்மண்ட் இக்தான் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். இவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபுட்பாலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாட்டான் இப்ராஹிமோவிச் தான். ஸோ ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து சிரிக்கிறது, பெரிய வாய், ரொம்ப பெருசாக இருப்பார் பார்க்குறதுக்கே, பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து டியூக் சிக்மண்ட் இக்தான். அவர் மாதிரியே இருக்கக்கூடிய ஃபுட்பாலர் வந்து ஸ்லாட்டான் இப்ராஹிமோவிச். அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் அப்படின்ற ஒரு சூப்பரான ஹிட்டான ஒரு கார்ட்டூன் படத்தில் வரக்கூடிய கேரக்டர் கால் ஃப்ரெட்ரிக்சன் அப்படின்ற ஒரு தாத்தா தான் அவர். அவர் வந்து செம்ம காமெடி பண்ணுவார். அந்த தாத்தா மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு தாத்தா வந்து யார் அப்படின்னா ஃபுட்பாலர் கிடையாது அவர், அவர் வந்து ஒரு மேனேஜர். அவர் யார் அப்படின்னா ஃபபியோ கேப்பெல்லோ. அவர் வந்து இங்கிலாண்டுக்கு கூட வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் மாதங்களுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு கூட சொல்லலாம், அவர் வந்து இங்கிலாண்டுக்கு வந்து மேனேஜராக இருந்தார் நேஷனல் டீமுக்கு. ஸோ ஃபபியோ கேப்பெல்லோ தான் வந்து இந்த கேரக்டர் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கேரக்டர். ஸோ இந்த ஃப்ரெட்ரிக்சன் கேரக்டர் வந்து வீடை வந்து அப்படியே பறக்க வைக்கிறதுக்கு வந்து மொத்தமாக வீடு பூரா வந்து பலூனை கட்டி அப்படியே பறக்க வைப்பார். அந்த மாதிரி தான் வந்து ஃபபியோ கேப்பெல்லோ இங்கிலாந்து வந்து அப்படியே வந்து அந்த நாட்டோட நிலைமையை வந்து ஃபுட்பால் நிலைமையை வேற இடத்துக்கு கூட்டு போகலான்னு பார்த்தாரு, ஆனால் வந்து ஃபெயில் ஆயிட்டார். ஓகே, ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சன். டார்சன் வந்து எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம, அப்படியே வந்து பயங்கரமாக பேனியன் ட்ரீல வரக்கூடிய இலைகள் எல்லாம் பிடிச்சி அங்கங்கே தொங்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த டார்சன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலர் யார் இதை கெஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கவானி, மேன்செஸ்டர் யுனைடெட்ல இப்போ விளையாடிட்டு இருக்காரு கவானி. அந்த பிளேயர் தான் வந்து டார்சன் மாதிரியே இருக்காரு. மேலே வந்து நம்மள மாதிரியே ஹெட் பேண்ட்லாம் போட்டிருப்பாரு, ஆனால் அவர் வந்து பார்க்கறதுக்கு வந்து பயங்கர ஃபிட்டாக இருப்பார். அண்ட் டார்சன் எப்படி கேரக்டர் வந்து ஆனிமேட் பண்ணி கார்ட்டூனில் இருக்கும் அதே மாதிரி வந்து கவானியும் வந்து இருப்பார். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி உண்டான டாபிக் முடிஞ்சது. சூப்பரான ஆனிமேட்டட் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் ஹூ லுக் லைக் ஃபுட்பாலர்ஸ் அப்படின்றது தான் இதோட டாப்பிக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எம்பாப்பே ஹேட்டர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான், அண்ட் ஸ்லாட்டான் ஹேட்டர்ஸும் இதை ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நாட் இன்டென்டட் டு ஹர்ட் எனி பிளேயர். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு லுக் அலைக் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஆர் சாக்ராட், என்னோட பேர் பிரதீப். இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம்.